வணக்கம். இது லங்கா4-இன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டக்காரர்கள் தங்கியுள்ள அலரி மாளிகைக்குள் மோதல், பலர் காயம். ஜாலில் விசேட எரிபொருள் விநியோகம் வெளியானது அறிவிப்பு. இன்று தேசிய துக்க தினமாக பிரகடனம், தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு அறிவிப்பு. நாடு திரும்பினார் கோட்டபாய, வெளியாகிய தகவல். ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கோட்டபாய பதவி விலகல் கடிதத்திலும் கையெழுத்திட்டார். வெளிநாடுகளுக்கு தப்பியோடும் அரசியல்வாதிகள், கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடி நடவடிக்கை. தேர்தலை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 4 மாதங்கள் தேவை, தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர். மேலும் ஒருவரின் உயிரை பறித்த எரிபொருள் வரிசை. இன்று போராட்டக்காரர்களை சந்திக்கும் கட்சித் தலைவர்கள். சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 6 இந்திய மீனவர்கள் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் பிரதமர் உத்தியபூர்வ வாசத்தலமான அலரி மாளிகைக்குள் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் குறைந்தது 10 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் இருவர் பின்னர் வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் பின்னணி தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. கடந்த 9ஆம் தேதி போராட்டக்காரர்களால் ஜனாதிபதி மாளிகை கைப்பற்றப்பட்ட பின்னர் ஜனாதிபதி செயலகமும் அலரி மாளிகையும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட வெதுப்பக உற்பத்தியாளர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள விசேட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ்ப்பாண மாவட்ட வெதுப்பக உற்பத்தியாளர் சங்க தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட செயலகத்திடம் முன்வைத்த கோரிக்கைக்கு தீர்வாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள விசேட ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெதுப்பக உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதில் எரிபொருளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இடர்பாடுகள் இருந்து வருவதனால் பல வெதுப்பகங்கள் முற்றிலுமாக இயங்காத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இவற்றை சரி செய்யும் முகமாக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே வெதுப்பக உற்பத்தியாளர்கள் தங்களது வெதுப்பக சங்கம் ஊடாக தொடர்பு கொண்டு உற்பத்தி விற்பனையை தடையின்றி மேற்கொள்ள மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 12ஆம் தேதியான இன்றைய தினத்தை தேசிய துக்க தினமாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. மறைந்த ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினத்தை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கிணங்க இன்றைய தினத்தில் நாட்டின் அனைத்து அரசாங்க நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு அந்த அமைச்சு அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் உத்தியோகபூர்வ அறிவிப்பை விடுத்துள்ளது. பிரதமரின் ரணில் விக்ரமசிங்கே விடுத்துள்ள வேண்டுகோளுக்கு இணங்க பொது நிர்வாக உள்ளாட்டர்கள் அமைச்சு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. எவ்வாறாயினும் இன்றைய தினம் அரசாங்க விடுமுறை தினம் அல்ல என்பதையும் அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி மற்றும் மக்கள் போராட்டம் காரணமாக அரசு தலைவர் மாளிகையை விட்டு பாதுகாப்பாக வெளியேற இருந்த கோட்டபாய ராஜபக்சே தற்போது நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கை ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 9ஆம் தேதியன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் போராட்டக்காரர்கள் அரசு தலைவர் மாளிகை, அரசு தலைவர் செயலகம் என்பனவற்றை முற்றுகையிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கோட்டபாய அரசு தலைவர் மாளிகையை விட்டு ரகசியமாக வெளியேறி குறிப்பிடப்பட முடியாத இடத்தில் தங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியது. இந்நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அதிசொகுசு வாகனங்கள் செல்வதாக காணொலிகள் வெளியாகியிருந்தன. அதில் கோட்டபாய இருந்திருக்கக்கூடும் எனவும் அவர் நாட்டை விட்டு சென்றிருக்க முடியும் எனவும் தகவல் வெளியாகியமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து கோட்டபாய நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக சபாநாயகர் மைந்தயாப்பா அபேவத்தன நேற்று காலை அறிவித்திருந்தார். எனினும் சிறிது நேரத்தில் அவர் அந்த தகவலை மீள பெற்றிருந்தார். எவ்வாறாயினும் சனிக்கிழமை இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து கோட்டபாய பாதுகாப்பாக கப்பலில் ஏறியதாகவும் இன்று நாடு திரும்புவதற்கு முன்னர் இலங்கை கடற்பரப்பில் தங்கியிருந்ததாகவும் சில ஆங்கில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே கையெழுத்திட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தனது பதவி விலகல் கடிதத்தில் ஜூலை 13ஆம் தேதி என குறிப்பிட்டு நேற்று கையொப்பமிட்டுள்ளார். அதனை சபாநாயகர் நாளை பகிரங்கமாக நாட்டுக்கு அறிவிப்பார் எனவும் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதியின் ராஜினாமா கடிதம் கையொப்பமிடப்பட்டு அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் அவர் அதை சபாநாயகரிடம் கையளிக்க உள்ளார். நேற்று மதியம் ஜனாதிபதி ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என செய்திகள் வெளியானது. எனினும் இந்த அறிக்கையை ஜனாதிபதிக்கு நெருக்கமான மூத்த வட்டாரங்கள் நிராகரித்துள்ளன.
ராணுவத்தின் பூரண கட்டுப்பாட்டில் விமான நிலையம் ஒன்றில் கோட்டாபாய வைக்கப்பட்டுள்ளனவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக அரசியல்வாதிகள் தப்பியோடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அதிதிகளுக்கான நுழைவாயிலில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் சோதனை நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ளனர். குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள அரசியல் பிரமுகர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்காக சேதமாத்தர் அதிதிகளுக்கான நுழைவாயிலை பயன்படுத்துவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக அந்த பகுதியில் சோதனை நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ளதாக இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கனுகல குறிப்பிட்டுள்ளார். இன்று அதிகாலை வெளிநாடு செல்வதற்காக சென்ற முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை நாட்டு விட்டு வெளியேற குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படாவிட்டாலும் தேர்தலை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 4 மாதங்கள் தேவை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். தேவையான நிதி கிடைக்கப்பெற்றாலும் தேர்தலை நடத்த 4 மாத கால அவகாசம் தேவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நாட்டில் தற்போதைய சூழ்நிலை தேர்தலை நடத்துவதற்கு உசிதமானதல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுயாதீனமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்த வேண்டுமாயின் முதலில் மக்கள் எதிர்நோக்கி வரும் எரிவாயு எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கும் உணவுப் பொருட்களின் விலையேற்ற பிரச்சினைக்கும் தீர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அனைத்து பொருட்களின் விலைகளும் உயர்வடைந்துள்ள காரணத்தினால் தேர்தலை நடத்துவதற்கு 1000 கோடி ரூபாயை விடவும் கூடுதல் தொகை பணம் தேவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பணம் வழங்கினாலும் எரிபொருள் உள்ளிட்ட ஏனைய வசதிகளும் கிடைக்கப்பெற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த சூழ்நிலையில் வேட்பாளர்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் என கூறிக்கொண்டு மக்கள் மத்தியில் செல்ல முடியுமா என்பது கேள்விக்குரிய என்றும் நிவல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். வவுனியா பண்டாரவன்னியின் சதுக்கம் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் வரிசையில் நின்றுவிட்டு இளைப்பாறச் சென்ற ஒருவர் மயங்கி விழுந்து மரணமானதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 5 தினங்களாக எரிபொருளுக்காக காத்திருந்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். எரிபொருள் கிடைக்காமையால் நீண்ட நேரம் வரிசையில் நின்றுவிட்டு இளைப்பாறுவதற்காக நகரசபை முன்பாக உள்ள கடைப்பகுதிக்கு சென்றபோது அவர் மயங்கி விழுந்துள்ளார். இதனை அடுத்து அவர் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முன்னரே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இச்சம்பவத்தில் வவுனியா கொக்குவேலி பகுதியைச் சேர்ந்த 44 வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காளிமுகத்திரள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தரப்பினருக்கும் கட்சித் தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெறுகின்றது. நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இந்த சந்திப்பு ஏற்பட ஆயுள்ளது. இந்த கலந்துரையாடலில் காளிமுகத்திரளில் போராட்டத்தில் ஈடுபடும் தரப்பினரை அங்கத்துவப்படுத்தி 25 பேர் பங்கேற்க உள்ளனர். இந்த சந்திப்பின் போது எதிர்கால அரசியல் நடவடிக்கை மற்றும் அவை திட்டமிடப்பட வேண்டிய விதம் தொடர்பிலான கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் முன்வைக்கப்பட உள்ளன. நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அதன் பிரதியொருவர் நாட்டு மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் இடைக்கால அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அத்துடன் தமது போராட்டத்தை வைத்து ஏதேனும் ஒரு கட்சி தமது அரசியல் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்களாயின் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் காளிமுகத்திரள் மக்கள் இயக்க பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை காளிமுகத்திரள் போராட்டம் இன்று 95வது நாளாகவும் தொடர்கின்றது. எல்லை தாண்டி மீன்பிடித்த 6 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரிநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு படகை கைப்பற்றிய கடற்படையினர் அதிலிருந்து 6 இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர். கைதான மீனவர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lankawar.com என்னும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. இறுதியில் அதை தவற விட்டு போட்டு பிறகு கவலைப்பட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. சக்கர வியாதியில் இது 48 விதமான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய 25 வருஷ கால சேவையில் இது ஒரு நல்ல சக்சஸ் ஆக வந்திருக்கின்றது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சக்கர வியாதியை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உங்களை நல்ல மாறி சுவப்படுத்தி தருவேன். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நம்பரை பாருங்கள். இதை பார்த்துக்கு நீங்கள் சொன்னால் செய்யலாம். இல்லாட்டிக்கு outofthem.com போனாலும் நீங்கள் பார்க்கலாம். நன்றி. வணக்கம். நான் ஆண்டனி தேவா, ஜெர்மனி.